வணக்கம், என் பேரு கிறிஸ். ஆனா என்னோட அத்தை ஒரு தமிழ் பேரை எனக்கு கொடுத்தாங்க, கிருஷ்ணா. எனக்கு அந்த பேரை எப்படி வந்தது அந்த கதை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். 2017ல நான் கலிபோர்னியால ஒரு புது வேலையை ஆரம்பிச்சேன். என்னோட மனைவி வருஷ ஒரு குடும்பம் அந்த ஊர்ல வசிச்சாங்க. ஒரு நாள் அவ சொன்ன, அடுத்த வாரம் என்னோட வீட்டுக்கு வாங்க, அப்போ நீ என்னோட ஆயாவும் ஐயாவும் சந்திக்கலாம். ஆயா அருமையா சமையல் பண்ணுவாங்க, ஆனா நீ மதியானம் சாப்பிட்ட கூடாது, அப்பதான் உனக்கு நல்ல பசிக்கும். நான் ஒரு நல்ல பையன், அதனாலும் இந்த விஷயம் வேற லெவலா பண்ணேன். ஒரு நாளுக்கு முன்னாடி நான் காலையில சாப்பிடல, ராத்திரி சாப்பிடல, அடுத்த நாள் திரும்பவும் காலையில சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிச்சுச்சு. அவங்களோட வீட்டுக்கு போனேன். வருஷோட அம்மா அப்பா ஆயா ஐயா என்னக்கிட்ட ரொம்ப பாசமா இருந்தாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு, ஏன்னா எனக்கு அவங்களோட ஆசீர்வாதம் தேவாய் வருஷவா கல்யாணம் பண்ணு. ஆயா அன்பு ஒரு ருசியான தோசை சுட்டாங்க. ஆயா அரப்புலேந்து என்னோட தட்டுக்கு தோசாய் கொண்டு வந்தாங்க. தோசாயும் கோழி குழம்பும் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அந்த நாள் நான் நிறைய தோசை சாப்பிட்டேன். ஒன்று, ரெண்டு, மூணு, கடைசியில் பாடி மூணு தோசை சாப்பிட்டேன். அப்ப என்னோட நீல நேரம் சட்டையும் எத்தனை தோசை சாப்பிட்டேனும் பார்த்த என்னோட அத்தை சொன்னாங்க, கிருஷ்ணாக்கோ சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால நீ ஒரு குட்டி கிருஷ்ணா தான். அதனாலேந்து என்னோட தமிழ் பேரு கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.